இந்த பவுலுக்கு முன்பாக வைக்கப்பட்டதான பரிகாரம் என்ன? எதிலிருந்து அவன் மனம் திரும்பினான்? நியாயம் பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாத பவுல் எதிலிருந்து மனம் திரும்பினார்? முதல் காரியம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காத பாவத்திலிருந்து மனம் திரும்பினதான மகா பாவி பவுல். அவனிடத்தில் இந்த ஒரு காரியத்தை தவிர எல்லாம் இருந்தது. யெகோவாவை நான் நேசிக்கிறேன், அவருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறேன், அவரே என்னுடைய பிதா, அவருக்காக எத்தனை பேரை வேணாலும் நான் கொன்று குவிப்பேன், நியாயப்பிரமாணத்தை மீறுறவனை கல்லறிவேன். பவுல அப்போஸ்தலன் அவ்வளோ வைராக்கியம் பாராட்டினதான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அவன் எந்த ஒரு காரியத்தில் தவறினவனாக இருந்தான் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவனும் ஏற்றுக்கொள்ளாதவனும் அவருக்கு விரோதமாக செயல்படுகிறவனுமான முக்கியமாக அவரை விசுவாசியாத ஒரு மிகப்பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிற அதிலிருந்து மனம் திரும்பாத ஒரு பாவியாக அவன் காணப்பட்டான். தேவனாகிய கர்த்தருடைய பிரமாணங்களை கை கொள்கிறேன் என்று எண்ணி நம்பி விசுவாசித்து கொண்டு அதற்கு விரோதமாகவே செயல்பட்ட ஒரு பாவி. வெளியில் இருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் என்று சொன்னால் அவரிடத்தில் பிரமாணங்களும் வேத வார்த்தைகளும் இல்லை, வேத வாக்கியங்களும் இல்லை. ஆனால் சபைக்குள்ளே இருந்து கொண்டு வேத பிரமாணங்களை கரத்தில் வைத்து கொண்டு இந்த ஒன்றான மெய்தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டுகிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற அநேகர் அவருக்கு விரோதமாகவே, அவருடைய பிரமாணங்களுக்கு விரோதமாகவே செயல்படுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றே அவர்களுக்கு தெரிவதில்லை. இரண்டாவது முக்கியமான காரியம், தேவனாகிய கர்த்தருக்காக அவருடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறேன், விசுவாசிக்கிறேன், வைராக்கியம் பாராட்டுகிறேன் சொல்லி அந்த தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக, அவருடைய பிரமாணங்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருந்ததான ஒரு பாவி. அதிலிருந்து அவன் மனம் திரும்ப வேண்டியிருந்தது. அப்போஸ்தலர் 9:5 சொல்கிறது, அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார்? அவனை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்தார். சந்தித்த பின்பு அவனுடைய வாழ்க்கை வேறு விதமாய் மாறின. நீதிமானாக பரிசுத்தவானாக மாற்றப்பட்டான். இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியக்காரனாய் மாறினான். கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாக அவன் மாறினான். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனை சந்தித்து அவனோடு கூட பேசுகிற வார்த்தையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9:5, ஆண்டவரே நீர் யார் அப்படி என்று சொன்னால் அவரை அவனுக்கு தெரியல. அந்த பெயரை கேள்விப்பட்டிருக்கான். அந்த பெயரை கேட்டாலே கோபம் வரும். இன்றைக்கும் அநேகருக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற போர்வையில் இருப்பாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் தான் மெய்தேவன், தேவன் மாம்சத்தில் வெளிப்படுறாங்க, கோபப்படுறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் இயேசு கிறிஸ்துவை வேறொருவராக, தேவனில் ஒருவராக, இரண்டாம் பட்ச நபராக, சிறிய தேவனாக, குமாரனாகிய தேவன் என்கிறதான ஸ்தானத்தில் வைக்கிறார்கள். தேவன் தான் எனக்காய் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று சொன்னால் அவர்கள் கோபப்படுகிறார்கள். மற்ற புற ஜாதிகளை காட்டிலும், விக்கிரகத்தை உண்டு பண்ணி தொழுது கொள்ளுகிறவனை காட்டிலும் இயேசுவும் தேவன் என்று சொல்லுகிறவன் மிகவும் மோசமான நிலையில் வஞ்சிக்கப்பட்டவனாய் இருக்கிறான் என்பது மாத்திரமல்ல, அநேகரை வஞ்சனைக்குள்ளாக கொண்டு சொல்லுகிறான். தான் நம்புகிறதான அந்த காரியத்தை சாதிக்கிறதற்கு அவன் வேத வசனங்களை எந்த நிலைக்கு போயும், எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயும் புரட்டுறதற்கு தயங்காத ஒரு மனிதன். நினைத்து கொண்டு இருக்காதீங்க, தேவபக்தி உள்ளவன், பயங்கரமாக பிரசங்கமாக நினைக்காதீங்க. எவன் ஒருவன் மெய்யான தேவன் எனக்காக மனிதனாய் வெளிப்பட்டார், அவர் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று அறிக்கை பண்ண முடியாதவனாய் காணப்படுகிறானோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்றும் தேவன் என்றும் சொல்லுவான். தேவனிலே ஒருவர் என்று சொல்லுவானே ஒழிய அவர் மட்டும்தான் தேவன் என்று சொல்ல முடியாத ஒருவன். என்னுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் ஆக்கினையிலிருந்து உங்களை தப்புவிக்கும்படியாக வந்த உங்களுடைய மீட்பரும் இரட்சகரும் கர்த்தருமாக இயேசு கிறிஸ்து இன்னார் என்று சொல்லி அறியாதிருக்கிறீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு முன்பாக எச்சரிப்பாக இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மகா பாவி என்று சொல்லி தன்னை அறிக்கை செய்ததான இந்த பவுலை சந்தித்த பொழுது கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் யார் சொல்லுகிறார் என்று சொன்னால் கர்த்தர் என்பவர் சொல்லுகிறார். பவுல் அப்போஸ்தலனுக்கு கர்த்தர் என்று சொன்னால் தான் விசுவாசிக்கிற யெகோவா, என்னுடைய பிதா என்று மட்டும்தான் அவனுக்கு தெரியும். வேறொரு கர்த்தராக அவனுக்கு தெரியாது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களுக்கு, பரிசேயர்களுக்கு யெகோவாவை அன்றி வேறொரு தேவன் இல்லை, யெகோவாவை அன்றி வேறு யாரையும் கர்த்தர்னு சொல்லக்கூடாது என்று அவர்களுக்கு தெரியும். இந்த வசனம் சொல்லுகிறது, நீ யார் என்று சொல்லி, நீர் யார் ஆண்டவரே என்று கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அதற்கு கர்த்தர்
நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. பவுல், நான் தான் கர்த்தர், என்னுடைய பெயர் வந்து இயேசு, நீ யெகோவா யெகோவான்னு சொல்லி கொண்டிருக்கிறல, அவர் தான் உனக்காக வெளிப்படுறேன். நீ அவருக்கு நீ உதவி செய்கிறதாய் நினைத்து கொண்டு, அவருக்கு ஊழியம் செய்கிறதாய் நினைத்து கொண்டு, அந்த கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறே முட்டாளே, கொஞ்சம் திரும்பிப்பார் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பேசுகிறார் தெரியுமா? கேட்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா? அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாளில் இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி அறியாதபடி முள்ளில் உதைத்து கொண்டு இருக்கிறாங்க. சொன்னால் கூட, அவரே வந்து சொன்னால் கூட பவுல் கேட்கிற மாதிரி கேட்டுக்கொள்வாங்களான்னு தெரியாது. நீர் வேற ஒருவர் அப்படின்னு சொல்லி, பிதா வேறு ஒருவர்னு சொல்லுகிறதற்கான துணிவை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். யாருடைய விசுவாசிகள், யாரை அவர்கள் தெய்வமாய் கொண்டிருக்கிறார்கள்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. இவ்வளவு அந்த யெகோவாவுக்காக வைராக்கியம் பாராட்டி கொண்டிருந்த பவுல், ஆண்டவர் அவனை சந்தித்து கர்த்தர் அவனுக்கு தன்னை வெளிப்படுத்தி, பவுல் நீ விசுவாசித்து கொண்டிருக்கிறவர் நான் தான், அவர் யாருன்னே உனக்கு தெரியல, நான் தான் அது உனக்காய் வந்து இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கிறேன், என்னுடைய பெயர் இயேசு என்று அவர்தை வெளிப்படுத்தின பொழுது அவன் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினான். எதிலிருந்து மனம் திரும்பினா? என்னுடைய யெகோவா தான் எனக்காக வந்தார், தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லி நாங்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறதான எங்களுடைய சிருஷ்டிகராகிய பிதாவானவர் எங்களுக்காய் மாம்சத்தில் வெளிப்பட்டார், இம்மானுவேல் என்று சொல்லப்பட்டார் என்று சொல்லி அவன் அறிந்து ஏற்றுக்கொண்டான். அந்த பவுல் தான் பல இடங்களில் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படுகிற இயேசு கிறிஸ்துவின் அர்த்தத்தை நமக்கு அதிகமாய் சொல்லி கொடுத்தவன் இந்த பவுல் அப்போஸ்தலன். அவன் எழுதுகிறான், அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம், அவருடைய தன்மைகளுடைய சுரூபம் என்று சொல்லி, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், இது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறதான ரகசியம் என்று சொல்லி எழுதினவன், மகா தேவனும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி எழுதினவன். எப்படி இந்த வெளிப்பாடு கிடைச்சது? அவர் சொன்னார், நான் தான் உன்னுடைய கர்த்தர், நீ வேண்டிக் கொண்டிருக்கிற, ஆராதித்து கொண்டிருக்கிற அறியப்படாத ஒரு தேவன் என்று சொல்லி, அபிரகாமின் தேவன் சொல்லி நீ துதித்து கொண்டிருக்கிற, நான் உனக்காக இறங்கி வந்தது தெரியாம எனக்கே விரோதமாக நீ செயல்பட்டு கொண்டிருக்கிறேயே பவுலே என்று சொல்லி அவர் பேசின பொழுது அவன் மனம் திரும்பினான்.